எழுப்புவதற்கு அல்லது அந்த இளைஞர்களுக்கு பிழையான தகவல்களை கொடுப்பதற்கும் இவர்கள் இப்போது தொடங்கியிருக்கிறார்கள். நல்லாட்சி ஒருபோதும் இதனை அனுமதிக்காது. நல்லாட்சியினுடைய பண்பு இதுவே கிடையாது. எனவேதான் ஒற்றுமை உள்ள அந்த தரப்பினரைத்தான், எனக்கு தவிசாளர் பதவி கிடைக்கிறதா, எனக்கு எத்தனை விருப்பு வாக்குகள் கிடைக்கிறது என்று கவலை கொள்ளாமல் இந்த சமூகத்தின் நன்மைக்காக சமமாக நின்று உழைக்கின்ற ஒற்றுமையை கொண்ட ஒரு தரப்பினரை தெரிவு செய்வது மாத்திரமே இந்த சமூகத்தின் பிரச்சனைகளுக்குள்ள முதலாவது தெரிவும் தீர்வுமாகும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த தெரிவும் தீர்வும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்திடம் மாத்திரம்தான் இப்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் அரசியல் களத்தில் இருப்பது என்பதை மறந்துவிடக்கூடாது. மீண்டும் ஒரு முறை பதவிகளுக்காக போட்டி போட்டுக்கொண்டு தங்களுக்குள்ளே அடித்துக்கொண்டு பதவியை எங்களுடைய கைகளிலே தாருங்கள் என்று கேட்டு வருகின்ற இந்த பல்வேறு அரசியல் தரப்பினர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா இருந்தால் நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு 4 வருடம் 5 வருடம் இதே சீரழிவுகளுக்காக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கம் உணர்த்துகிறது. ஏற்கனவே ஃபிர்தௌஸ் நலிமி அவர்கள் இங்கே பேசியது போல எங்களுடைய சொந்த பதவிகளுக்காக இதனை கேட்கவில்லை, சொந்த இலாபத்துக்காக கேட்கவில்லை. உண்மையில் சொந்த இலாபங்களை நாங்கள் கருதியிருந்தால் இந்த அரசியல் களத்திலே நின்றிருக்கவே கூடாது. அவ்வளவு தூரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு இழப்புகள் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில், வியாபாரத்தில், தொழில்துறைகளில் உயிர் ஆபத்து என்கின்ற வரையில் எங்களுக்கு இழப்பும் அபாயமும் இருக்கிறது. இருந்த நிலையிலும் கூட இதனை நாங்களும் விட்டால் செய்வதற்கு இங்கு வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் தான் உங்கள் முன்னே செய்திருக்கிறாங்க வந்திருக்கிறோம். இத்தனை தியாகங்களையும் இத்தனை எதிர்ப்புகளையும் இத்தனை அபாயங்களுக்கு மத்தியில் இதனை முன்னெடுக்கின்ற போது நீங்கள் குறைந்தளவு ஆதரவாளர்களாகவாவது இருப்பதற்கு நீங்கள் தவறுவீர்களே ஆனால் பாரிய சமூக பொறுப்பிலிருந்து நீங்கள் சமூக பொறுப்பில் தவறிழக்கிறீர்கள் என்று அர்த்தப்படுமா? இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். தலைமைத்துவத்தின் பண்பு ஒற்றுமை என்பது போல தலைமைத்துவத்தின் மற்றும் ஒரு பிரிக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு பண்புதான் சமத்துவமான பார்வை. சமத்துவமான பார்வை ஏன் இதனை நான் இப்போது வலியுறுத்தி பேசுகின்றேன் என்றால் தேர்தல் காலங்களிலே பிரதேசவாதம் பேசுவது, குழுக்களாக இளைஞர்களை அணிகளை பிரிப்பது, ஒவ்வொரு மார்க்க ரீதியாக குழுக்களை அணிகளை பிரித்து கையாள்வது, இப்படியாக தேர்தலுக்கான இந்த அயோக்கியத்தனங்கள் நடக்கின்றன. பல பிரதேசங்களிலே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை கலந்துரையாடல்களை நடத்திய போது காலங்காலமாக இப்படியான அரசியல் அணுகுமுறைகளை கண்டு வந்த மக்கள் எங்களோடும் அப்படியே அணுக முற்பட்டார்கள். எங்களது பிரதேசத்துக்கு என்ன கிடைக்கிறது, எங்களது பிரதேசத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்ற பாணியிலேயே மக்கள் எங்களோடு பேச தொடங்கினார்கள். ஆனால் அந்த இடத்திலேயே அதற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்தோம். எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திய பல சகோதரர்களுக்கு தெரியும், இந்த பகுதி சகோதரர்கள் பேசியிருக்கிறார்கள், பத்ரியா பகுதி சகோதரர்கள் பேசியிருக்கிறார்கள். பேசிய ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த சகோதரர்களை பிரதேச ரீதியாக வேறுபடுத்தி பாகுபாடு காட்டி பிரதேசவாத உணர்வுகளை அங்கே தூட்டி வாக்குகளை எங்களுக்கு பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் ஒருபோதும் முனையவில்லை. அவர்களுக்கு சொன்னதெல்லாம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது இந்த சமூகத்துக்குரியது, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உருவாக்க பாடுபடுவது இந்த சமூகத்துக்குரிய தலைமைத்துவம், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த சமூகத்தின் அத்தனை பிரச்சனைகளையும் சமனாக பார்க்கிறது. எங்கெல்லாம் பிரச்சனை முக்கியத்துவப்படுகிறதோ அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பிரச்சனையில் தீர்த்து வைப்பதுதான் தலைமைத்துவமாகும். தவிர யார் எங்கு அதிகமாக வாக்களித்தார்கள், எந்த பிரதேசத்தில் எனக்கு ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு கபடத்தனமான தலைமைத்துவ நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தில் கிடையாது. எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை, உங்களது பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் முதன்மையானவை என்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் காண்கின்ற போது நீங்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது தலைமைத்துவ பொறுப்பிலும் அதிகாரத்திலும் இருக்கின்ற போது எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்று அந்த மக்களுக்கு சொன்னோம். அதனை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் காலங்காலமாக இதுதான் நடந்து வருகிறது. இன்று அப்படித்தான் மார்க்கமும் விலை பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஊரிலே நல்ல மார்க்க விளிமியங்களை, இறை நம்பிக்கையினை, அகீதாக்களை, முஸ்லிம்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக செய்யப்பட்ட தியாகங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதனை விலை பேசியவர்கள் யார்? தேர்தல் காலங்களில் தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை தவிர அத்தனை அரசியல்வாதிகளும்
இறை நம்பிக்கை, இறை கோட்பாடு என்ற அடிப்படை ஈமானிய அம்சங்களை தேர்தலுக்காக வாக்குகளுக்காக விலை பேசிவிட்டுத்தான் இந்த தேர்தலிலே வந்து நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒருபோதும் அதனை செய்யாது. ஏனென்றால் இந்த அரசியல் விவகாரத்தை கூட, இந்த அரசியல் நடவடிக்கைகளை கூட இறைவன் எங்களுக்கு கூலி தர வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கின்றோமே தவிர நீங்கள் கூலி தர வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கவில்லை. உங்களால் கூலி தர முடியாது. எங்களுடைய தியாகத்துக்கு, எங்களுடைய பங்களிப்புக்கு கூலி தரக்கூடிய ஒரே ஒரு சக்தி அந்த இறைவன் மாத்திரம்தான் என நம்பிக்கையோடு வேலை செய்கிறோம். நீங்கள் அளிக்கின்ற வாக்கு எங்களுக்கு தருகின்ற கூலி கிடையாது, உங்களுடைய கடமை. இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் எங்களுடைய சக்தியின் அடிப்படையில் இப்படி பாடுபடுகின்ற போது அந்த நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வாக்களிக்க வேண்டியது நீங்கள் எங்களுக்கு செய்கின்ற உதவி கிடையாது. நீங்கள் உங்களுக்கே செய்கின்ற உதவி, நீங்கள் இந்த சமூகத்தில் செய்ய வேண்டிய உங்களுடைய கடமை. எனவேதான் சகோதரர்களே, தேர்தல் காலங்களிலே எப்போதுமே அபிவிருத்தி என்கின்ற வார்த்தை அதிகம் பேசப்படுகின்ற வார்த்தையாக இருக்கும். எதை எடுத்தாலும் அபிவிருத்தி, எதை பார்த்தாலும் அபிவிருத்தி, அபிவிருத்தி கோஷங்கள் வளமையாக அபிவிருத்தி என்ற வார்த்தையை மாத்திரம் பாவித்து வந்த இவர்கள் இப்போது பசுமை என்ற விடயத்தையும் பாவிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அது எப்போது தொடங்கியது என்றால் 2006 தொடங்கியது. 2006 ஏன் தொடங்கியது என்றால் நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கம் அதை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதுவரை பசுமை என்பது இவர்களுக்கு தெரியாது. இப்போது எங்கு பார்த்தாலும் பசுமை நகருக்கு ஆளுமை மிக்க தலைமைத்துவம் கேட்பதற்கு கோமாளித்தனமாக இருந்தது. ஏனென்றால் இன்று ஒரு வீதியால் நான் சென்று கொண்டு, எனக்கு வீதி மறந்துவிட்டது, ஒரு வீதியால் சென்று கொண்டிருந்த போது ஒரு புத்தம் புதிய கட்டடம், பச்சை கலரிலே வர்ணம் பூசிய புத்தம் புதிய ஒரு கடை தொகுதி கட்டடம், மிக நேர்த்தியாக அந்த உரிமையாளர் அந்த கட்டடத்தை கட்டி வர்ணம் பூசி அழகாக வைத்திருக்கிறார். அதிலே ஆளுமை பசுமை நகரத்துக்கு ஆளுமை மிக்க தலைமைத்துவம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா? தனது பல்லெளித்த போஸ்டரை அங்கே ஒட்டி அந்த அழகை நாசப்படுத்தி விட்டு இந்த நகருக்கு பசுமை சேர்ப்பதாக சொல்கிறது. அப்போதுதான் நான் நினைத்தேன், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சொல்கின்ற பசுமை என்ற வார்த்தை அவர்களுக்கு விளங்கி இருக்கிறது, காதிலே கேட்டிருக்கிறது, புரியவில்லை. பசுமை என்றால் என்ன என்பது பற்றி புரியவில்லை. புரிந்திருந்தால் இந்த பொறுப்புணர்ச்சியற்ற நடவடிக்கையை இவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். அபிவிருத்தி என்பது நான் அடிக்கடி சில கூட்டங்களில் சொல்லி வந்தேன், இந்த அரசியல்வாதிகளுக்கு பிச்சைக்காரனின் புண்போல ஆகிவிட்டிருக்கிறது. பிச்சை எடுக்கின்ற தொழிலாக செய்கின்ற ஒருவனுக்கு ஒரு புண் தேவைப்படும். கையிலே காலிலே ஒரு புண் இருக்கும், அந்த புண்ணை அவன் எப்பவுமே காயவிட மாட்டான், அதுக்கு மருந்து போட மாட்டான், காய அதை சுரண்டி சுரண்டி புண்ணாக வைத்துக் கொள்வதைத்தான் அவருடைய தொழில் நிரந்தரம் பெற்றிருக்கிறது. என்பது போல நமது அரசியல் தொழிலாளிகளுக்கு தொழிலை நடத்துவதற்கான புண் போல, பிச்சைக்காரனுக்கு இருக்கின்ற புண் போலத்தான் இந்த நகரின் அபிவிருத்தி மாறியிருக்கிறது. இந்த நகரின் பரப்பளவு என்ன என்று நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஒரு வெறும் 4 சதுர கிலோமீட்டர், ஒரு வெறும் 1.5 சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு பிரதேசம். இதனை அபிவிருத்தி செய்வதற்கு எத்தனை நூற்றாண்டுகள் இவர்களுக்கு தேவைப்படுகிறது, எத்தனை கோடிகள் தேவைப்படுகிறது, எத்தனை பிரதி அமைச்சர் பதவிகளை மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும்? கொழும்பிலே, இன்னும் சில இடங்களிலே சுதந்திர வர்த்தக வலயங்கள் ஒன்று இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுதந்திர வர்த்தக வலயங்கள் அமைத்திருப்பார்கள். அங்கே வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அந்த நிலங்களை கொடுத்து சகல உட்கட்டமைப்பு வசதிகளையும் அவர்கள் செய்து கொண்டு அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்து தொழிற்பேட்டைகளை அமைத்திருப்பார்கள். காத்தான்குடியை விட பல மடங்கு விசாலமான தொழிற்பேட்டைகள் அங்கே இருக்கும். ஓர் இரண்டு ஆண்டுகளிலே வெறும் தரையாக இருந்த அந்த பூமியை எடுத்து பெரிய நகரமாக, பெரிய தொழில் நகரமாக, அனைத்து வசதிகளையும் கொண்ட நகரமாக, அங்கே நேர்த்தியான வீதி இருக்கும், நேர்த்தியான வடிகால் இருக்கும், நல்ல வீடமைப்புகள் இருக்கும், நல்ல தொழிற்சாலைகள் இருக்கும் என்று, பசுமையான சூழல் இருக்கும், தோட்டங்கள் இருக்கும் என்று, அத்தனையும் உள்ளடக்கிய தொழிற்பேட்டைகளாக 2-3 ஆண்டுகளிலே அதனை உருவாக்கி விடுவார்கள். யார் உருவாக்குகிறார்கள் என்றால் ஒரு நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம் சில கோடி ரூபாய் பணத்தை கொண்டு 1 சில ஆண்டுகளிலே
நமது காத்தான் குடியை விடவும் பன்மடங்கு விசாலமான தொழிற்பேட்டைகளை மிக நேர்த்தியாக உருவாக்கி விடுகிறார்கள். அது சாத்தியம் என்றால் 88 தொடக்கம் மாகாண உறுப்பினராக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து 94 பிரதி அமைச்சராக மாறி மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகி இன்று வரை இந்த மக்களின் அபிவிருத்தி அபிவிருத்தி என்ற வார்த்தையை சொல்லி சொல்லியே பதவியில் இருக்கின்ற இவர்களாலும் இவர்களை நம்பி இந்த மக்களுக்காக பொது நிறுவனங்களும் அரசாங்கமும் கொடுத்த பல கோடி ரூபாய் பணத்தையும் கொண்டு இவர்களால் ஒரு வீதியையாவது மக்களுடைய ஒரு பிரச்சனையாவது நிரந்தரமாக தீர்த்து வைத்திருக்கிறதா என்பதை மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் கேட்க வேண்டும். பிரதான வீதி அபிவிருத்தியை சில நேரம் சொல்லக்கூடும். பிரதான வீதி அபிவிருத்தி அவருடைய திட்டம் கிடையாது. சுனாமி வந்ததனால் இந்த சமூகத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். சுனாமி இல்லை என்றால் இங்கே மத்திய வீதி இருக்கின்ற லட்சணத்தில் தான் பிரதான வீதியும் இருந்திருக்கும். நீங்கள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த வீதியிலே அங்கே செல்கின்ற போது அந்த வளைவிலே ஒரு பள்ளம் இருக்கிறது. உங்களது புத்தி தெரிந்த காலத்தை நினைத்து பாருங்கள், எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது? ஒரு 25 ஒரு 30 40 அந்த பள்ளத்தை உயர்த்தி இந்த மக்களுடைய போக்குவரத்துக்கு தீர்வு சொல்ல முடியாத அபிவிருத்தி தரத்தை தான் போலித்தனத்தை தான் செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் தேர்தலுக்கு முன்னே வந்து அபிவிருத்தி பேசுகின்ற இந்த முட்டாள்தனமான அரசியல்வாதிகள் பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இனிமேலாவது இருக்க வேண்டும் என்பதற்காக இதனை ஞாபகமூட்டுகிறோம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இதனை செய்யாது. இப்படியான வேலைகளை செய்வதற்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பிரதி அமைச்சர் பதவிகளை கேட்கவில்லை. எங்களை மாகாண சபையிலே முதலமைச்சராக மாற்றுங்கள் கேட்கவில்லை. நகரசபை நிர்வாகத்தை தாருங்கள், உங்களது பிரச்சனைகளில் கணிசமானவற்றை தீர்த்து வைக்கின்றோம் என்று சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வடிகால் அமைப்பு, வீதி அமைப்பு, இதுவெல்லாம் கற்களையும் கொங்கிரீட்டுகளையும் போட்டு கொட்டுவதால் சாத்தியப்படுகின்ற அல்லது தீர்க்கப்படுகின்ற பிரச்சனைகள் கிடையாது. அதற்கு பின்னால் நுணுக்கமான திட்டமிடல் தேவை, நுணுக்கமான கவனம் தேவை, பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற நேர்மை தேவை. பிச்சைக்காரன் புண்ணை ஆறாமல் பார்த்துக் கொள்வது போல அதனை செய்ய முடியாது. தீர்த்து வைக்க வேண்டும் என்ற நேர்மையோடு செய்ய வேண்டும். எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மக்கள் இந்த அபிவிருத்தி மாயையிலிருந்து விடுபட வேண்டும், அபிவிருத்தி என்பது என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களை பொறுத்தவரையில் அபிவிருத்தி என்பது வெறுமனே கல்லோடும் மண்ணோடும் கொங்கிரீட் கலவையோடும் சம்பந்தப்பட்ட விடயமாக நாங்கள் பார்ப்பதில்லை. அது சமூகத்தின் அபிவிருத்தி என்று பேசுகின்ற போது இந்த சமூகத்தின் கல்வி, இந்த சமூகத்தின் கலாச்சாரம், இந்த சமூகத்தின் ஒழுக்க விழுமியங்கள் என்று அத்தனையும் வளர்ந்து ஓங்குகின்ற ஒன்றாகத்தான் அபிவிருத்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இன்னும் ஒரு கோஷத்தை வைத்தது, தரமான வாழ்வு. மக்களுடைய தரமான வாழ்வு எப்போது மேம்படுகிறதோ, மக்களுடைய வாழ்க்கையின் தரம் எப்போது உயர்கிறதோ அப்போதுதான் அபிவிருத்தி என்கின்ற வார்த்தை அர்த்தப்படுகிறது என்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நினைக்கிறது. நீங்கள் யதார்த்தத்தை நினைத்து பார்க்கலாம். இந்த பகுதி மாணவர்கள் கடந்த 25 எத்தனை பேர் பல்கலைக்கழகம் செல்ல முடிந்திருக்கிறது, எத்தனை பேருக்கு வெளிநாட்டு புலமை பரிசுகள் கிடைத்திருக்கிறது, எத்தனை பேர் நல்ல தொழில் வாய்ப்புகளுக்கு கல்வி மூலம் முன்னேறி இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்தால் மிகவும் சொற்பமானது. 1-2 நான் இருக்கின்றேன். இந்த பகுதியில் இருந்த போதுதான் நான் மஞ்சந்தூர்வாயிலிருந்து அகதியாக வந்து இங்கே குடியேறி குடிபெயர்ந்து வந்து இருக்கின்ற போதுதான் நான் பொறியியலாளராக பல்கலைக்கழகம் சென்றேன். அதன் பின்னர் நான் இருக்க முதன் முதலாக இங்கு ஒரு மாணவர் வைத்தியராக இப்போது விடுபட்டிருக்கிறார். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். கடந்த 25 உங்களது அதிகாரத்தை பெற்று சாதாரண நபர்களாக இங்கே காத்தாங்குடியிலே கிடந்தவர்கள் தங்களது குழந்தைகளை படிப்பிப்பதற்காக கொழும்புக்கு அழைத்துச் சொல்ல முடிந்திருக்கிறது. உங்களது குழந்தைக்காக, உங்களது குழந்தையின் கல்வியை வளர்த்தெடுப்பதற்காக வீடு தேடி வந்து ஏதாவது செய்ய முடிந்திருக்கிறதா? தன்னுடைய குழந்தை கொழும்பின் உயர்தரமான பாடசாலையிலே படிக்க வேண்டும் என்பதற்காகவே சமூகத்துக்கு செய்த சத்தியத்தை துரோகம் செய்துவிட்டு அங்கே சென்றவர்கள் தன்னுடைய குழந்தை பற்றி அவர்கள் எடுத்த கவனம் இந்த பின்தங்கிய மாணவர்களுடைய கல்வி விமோசனம் பற்றி ஏதாவது அவர்கள் செய்திருக்கிறார்களா?
பாடசாலை கட்டி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். பாடசாலை கட்டி கொடுத்திருக்கும் சொல்வார்கள். ஃபிர்தௌஸ் நலிமி அவர்கள் முன்னே சொன்னார்கள், இவர்கள் பாடசாலை கட்டி கொடுத்த லட்சணத்தை சொன்னார்கள். நல்ல உதாரணம், நீங்கள் அங்கே அன்னாசர் வித்யாலயத்துக்கு சென்றால் தெரியும். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால், 3 மாதம் அளவில் இருக்கின்றேன், அன்னாசர் வித்யாலய நிர்வாகம் எங்களை அழைத்து பேசியது. 2 விடயங்களை பேசியது. ஒன்று, தமிழ் பாடம் எழுத வாசிக்க தெரியாத அந்த திறமையிலே மிகவும் மிகவும் பின்தங்கிய நிலையிலே இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள், ஏதாவது விசேட திட்டங்களை உங்களால் செய்ய முடியுமா என்று எங்களிடம் கேட்டார்கள். செய்யலாம் என்ற அந்த திட்டங்களை நாங்கள் இப்போது இலேசாக தொடங்கி வைத்திருக்கிறோம். இரண்டாவது, அவர்கள் அங்கே ஒரு பெரிய பழைய கட்டடம் இருக்கிறது, 1921 கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கட்டடம். ஏனென்றால் நானும் அந்த பாடசாலையிலே அங்கே நான் படிக்கவில்லை, ஆனால் டியூஷன் வகுப்புகளுக்காக அங்கே நான் சென்று படித்திருக்கிறேன். தரை உடைந்து, சுவர்கள் உடைந்து, எப்போது கூரை இடிந்து விழும் என்கிற நிலையில் புழுதி படிந்து, மாணவர்கள் வைக்கின்ற ஒவ்வொரு 8க்கும் புழுதி கிளம்பி, மாணவர்களுடைய சுவாச நோய் சுவாசத்தை பாதிக்கின்ற அளவு மிக மோசமான சூழலிலே நமது அந்த குழந்தைகளை வீட்டிலே வாசலில் கூட அப்படி நிலைமை நாங்கள் உருவாக்கி வைக்க மாட்டோம். வீடுகளிலே வாசலிலே மாணவர்கள் விளையாடுகின்ற இடங்களில் கூட அங்கு பாடசாலை இருக்கின்ற அந்த மோசமான நிலை இருக்காது. அப்படி ஒரு மோசமான நிலையில் இந்த பாடசாலை அந்த கட்டிடம் இருந்தது. இப்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் அந்த கட்டிடத்துக்கு வெளியே அழகான ஒரு சுவர் கட்டப்பட்டிருந்தது. அந்த சுவரில் மோசடி நடந்தது என்பது வேறு விடயம். நான் கடந்த கூட்டத்தின் போது சொன்னேன், மோசடி நடந்திருக்கிறது என்று சொன்னோம். பிரதி அமைச்சர் அவர்களை நேரடியாக ஒரு கலந்துரையாடலுக்கோ விவாதத்துக்கோ பகிரங்க மேடைக்கு வாருங்கள் சொன்னோம். அவர் இப்போது விடயத்தை திசை திருப்பி கொண்டு சென்றிருக்கிறார். திசை திருப்ப வேண்டாம் என்று மீண்டும் ஒருமுறை அனுப்பியிருந்தோம். காலக்கெடுவு முடிந்திருக்கிறது. கடந்த கூட்டத்தின் போது காலக்கெடுவை இன்னும் ஒருமுறை அவருடைய நன்மைக்காக நீடித்திருக்கிறோம். பதில் வருமா என்று பார்ப்போம். அது ஒரு விடயம். உள்ளே மாணவர்களுக்கு அத்தியாவசியமான அன்றாடம் இருந்து படிக்கின்ற வகுப்பறைகளில் சுகாதார சீர்கேடான நிலைமையும், இடிந்து விழக்கூடிய 1921 கட்டப்பட்ட கட்டடம் இருக்கின்ற நிலையில் வெளியே அழகான மதில் ஒன்று இருக்கிறது. இதுதான் இவருடைய திட்டமிட்ட அபிவிருத்தி. பிரதி அமைச்சருடைய அலுவலகத்தில் இருந்து ஒரு 20 மீட்டர் தொலைவில் இருக்கிற 20 மீட்டர் அவருடைய அலுவலகம் இங்கே, அதற்கு முன்னால் பாடசாலை அங்கே இருக்கின்ற ஒரு பாடசாலை நிலை இது. கல்விக்கு நான் நிறைய அபிவிருத்தி செய்திருக்கிறேன், நிறைய சேவை செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கட்டடத்தால் கல்வி வளரும் என்று அவர் நினைத்தால் அவருடைய முட்டாள்தனம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கட்டடங்களை உயர கட்டுவதாலும் அதற்கு அவருடைய பெயரையும் அவருடைய உறவினருடைய பெயரையும் கொட்ட எழுத்திலே அடித்து வைப்பதனாலும் காத்தான்குடியுடைய கல்வி எழுச்சி பெறும் என்று நினைத்தால் அவருடைய முட்டாள்தனத்துக்காக நான் கவலைப்படுகிறேன். கட்டடங்களால் கல்வி வளர்ந்தது கிடையாது. இந்த உலகத்திலே விஞ்ஞானிகளும் சிறந்த கல்விமான்களும் வறுமையிலிருந்து உருவாகி இருக்கிறார்கள். வீதி வெளிச்சத்தில் இருந்து படித்த விஞ்ஞானிகளை உலக தலைவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக கல்விக்கு தேவையானதெல்லாம் கற்றல் ஊக்குவிப்பு, கற்றல் வசதி, கற்றல் வளங்கள் என்ற அத்தனை விடயங்கள். பாடசாலை கட்டடம் என்பது அதில் ஒரு அம்சம். பாடசாலை மாத்திரம் கட்டி வைத்துவிட்டு இந்த சமூகத்துக்கு கல்விக்காக நான் ஏதோ எத்தனையோ செய்திருக்கிறேன் செய்கின்ற அவருடைய அப்பாவித்தனத்தை பார்த்து நான் கவலைப்படுகிறேன். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும். காத்தான்குடி மத்திய மகாவித்யாலயத்திலே 100க்கணக்கான மாணவர்கள் விஞ்ஞான பிரிவிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்வருடங்களுக்கு முன்னர் மாகாண சபை 2008 மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து இங்கு ஒரு வன்முறை நடந்தது. அந்த வன்முறையிலே நமது சகோதரர்கள் பலர் கொல்லப்பட்ட போது மண்ணின் மைந்தனாக இந்த ஊரிலே அரசியல் நடத்துகின்ற ஒருவர் அந்த சகோதரர்கள் கொல்லப்பட்ட அந்த பாதக செயலுக்கு ஒரு அறிக்கையை தானும் விடவில்லை என்கின்ற துரோகத்தனம் வேறாக இருக்கிறது. அது வேறு விடயம். இங்கே வீதியிலே இளைஞர்கள் நாயை சுடப்படுவதில் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது கேவலம் கண்டன அறிக்கை ஒன்றையாவது இந்த சமூகம் சார்பாக விட முடியாத ஒரு கையறந்த நிலையிலே ஒரு கோழைத்தனத்திலே தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் இருந்தார்கள் என்பது வேறு விடயம். அதனைத் தொடர்ந்து ஒரு அசாதாரண நிலைமை தோன்றியது. மாணவர்கள் மட்டக்களப்புக்கு செல்ல முடியாது, டியூஷன் வகுப்புகளுக்கு செல்ல முடியாது என்கின்ற நிலையில் க
காத்தாங்குடியைச் சேர்ந்த பல மாணவர்கள் கண்டிகளுக்கு கண்டிக்கும்